தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்க போகின்றது, எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நிறைவேற உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த மரத்தை வழிபடுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வேண்டியது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வன்னி மரம் பற்றின புதிய தகவலைத்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகின்றோம். அதிசக்தி வாய்ந்த தெய்வீக சக்தி நிறைந்த வன்னி மரமானது மிகவும் வசீகரமான மரம். இதனுடைய இலைகள் முதல் அனைத்துமே சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கின்றது. இந்த மரமானது பாலைவன பகுதியில் கூட வளரக்கூடியது. வன்னி மரம் என்று சொன்னால் அனைவருக்குமே விருத்தாச்சலம்தான் ஞாபகம் வரும். ஏனென்றால் விருத்தாச்சலத்தில்தான் விருதகிரி ஆலயத்தில் பழமையான வன்னி மரம் இருக்கின்றது. வன்னி மரம் விநாயக பெருமானுடைய பஞ்சபூத சொரூபத்தை உணர்த்தும் ஐந்து வகையான மரங்களில் அக்னி சொரூபமாகும். பொறையாறுக்கு அருகில் உள்ள சாத்தனூர் பாசிக்குளம் விநாயகர் சாஸ்தாவுக்கு அக்னி சொரூபமாக வன்னி மர வடிவில் காட்சி கொடுத்ததாக ஸ்தல மகாத்மியம் கூறுகின்றது. வன்னிமர இலையை வடமொழியில் சமிபத்ரம் என்று சொல்லுவார்கள். பல அற்புதங்களை நிகழ்த்திய அதிசக்தி வாய்ந்த இந்த அற்புதமான வன்னி மரத்தை வணங்கினால் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் என்பதை பற்றி சித்தர்கள் தங்களுடைய வைத்திய நூல்களில் கூட இந்த வன்னி மரத்தினுடைய பெருமையை மாந்திரிக குறிப்புகளிலும் எழுதி வைத்துள்ளனர். அத்தகைய அற்புதமான தெய்வீக ஆற்றல் வாய்ந்த ஒரு மரம்தான் இந்த வன்னி மரம். பொதுவாக வன்னி மரம் என்பது சிவபெருமானுடைய விருப்பத்திற்கு உரிய மரங்களில் ஒன்றாகவே இருக்கும். பல சிவன் கோயில்களில் இந்த மரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து தல விருட்சகமாக இருக்கும். கண்டிப்பாக சிவன் கோவிலில் இதுக்கப்புறம் போனீங்கன்னா பாருங்கள், ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த மரம் சிவனுக்கு ரொம்பவே உகந்ததாகவே கருதப்படுகின்றது. சிவன் மற்றும் சக்தியாகிய பார்வதி தேவியின் ஆற்றலை ஒருங்கே பெற்ற மரமாக இந்த வன்னி மரம் இருக்கின்றது. ஒரு நபருடைய வாழ்வில் திருமணத்தடை, குழந்தை பாக்கியம் இல்லாமை, கல்வித்தடை, வேலை வாய்ப்பின்மை, தொழில் வியாபாரத்தில் நஷ்டம், உடல் மனநல குறைபாடுகள் போன்றவற்றை தீர்க்க வல்லது வன்னி மர வழிபாடு. இந்த வழிபாடை செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்க்கப்படும். குறிப்பாக மாதந்தோறும் வருகின்ற வளர்பிறை அல்லது தேய்பிறையில் தசமி திதிகளில் வன்னி மரத்தை வணங்குவதனால் சிவபெருமானுடைய அருள் கிடைத்து உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி விரும்பிய வாழ்க்கை அனைத்துமே நிறைவேறும். வன்னிமர வழிபாட்டை மாதந்தோறும் வருகின்ற தசமி திதிகளில் வழிபட மறந்துடாதீங்க. கண்டிப்பாக தசமி திதிகளில் வன்னி மரத்துக்கு அடியில் பச்சரிசி மாவை பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வன்னி மரத்தை மூன்று முறை சுற்றி வந்து வழிபாடு செய்வதனால் உங்களுடைய வாழ்வில் அனைத்திலும் மகத்தான வெற்றிகளை மட்டுமே பார்க்க முடியும். உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே தீர்க்கப்படும். நிச்சயமாக அதிசக்தி வாய்ந்த இந்த வன்னி மர வழிபாடை செய்து பாருங்கள். தசமி நாட்களில் செய்வது மிகவும் சிறப்பானது. ஒவ்வொரு மாதமும் தசமி திதி வரும், கண்டிப்பாக இந்த வழிபாடை செய்து பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.